அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு அட்டகாசமா இருக்க போகுது. புரியல, ஒரு காதல் படத்தை தாங்க கொண்டு வந்திருக்கேன், ஆனா அது சும்மா பேருக்கு மட்டும்தான். படம் முழுக்க சிரிப்புக்கு பஞ்சமே இருக்காது. நம்ம ஹீரோ ஹீரோயின காதலிச்சு கல்யாணம் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்குள்ள பஞ்சாயத்தே ஆரம்பிக்குது. ஆள் ஆளுக்கு மாத்தி மாத்தி பேசி சண்டை வந்து பிரியற ரேஞ்சுக்கு, சொல்ல போன டிவோர்ஸ் ரேஞ்சுக்கு போயிட அந்த நேரத்துல ஆக்சிடென்ட் நடக்குது. ரெண்டு பேருக்குமே பழச எல்லாம் மறந்து போகுது. இதுக்கு மேல என்ன ஆக போகுது? கேட்கவே நல்லா இருக்குல்ல. ஆக்சிடென்ட் அப்போ இவங்க இன்சூரன்ஸ் இருந்ததுனால தப்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் இன்சூரன்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் விட கடைசியா ஒரு மெசேஜ் சொல்லிருக்கேன், மறக்காம எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரிங்களா, வாங்க நம்ம நேரடியாக வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வாய்ஸ் கொஞ்சம் ஓகே தான், அதையும் மீறி கிளைமேட் மாறி அதுக்கப்புறம் என்னை தூக்கி போட்டு துணி துவைக்காம இருந்தா சரிதான். 2023 ரிலீஸ் ஆன அந்த படத்தோட பேரு லவ் ரீசர்ச். சோ வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம் தமிழ். படத்தோட ஓப்பனிங்லயே ஒரு கல்யாண வீட்டை தான் காட்டுறாங்க. யார யாருக்கு? நம்ம ஹீரோயினுக்கு தான். யார் கூட? நம்ம ஹீரோ கூடவான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதோ இந்த பக்கம் குடிச்சுட்டு உளுந்து கிடக்குது இல்ல, பால் வியாபாரம் பண்ற பன்னிக்குட்டி மாதிரி. இதுதான் நம்மளோட ஹீரோ. ஆளு போதைய போட்டுக்கிட்டு அஞ்சலம் வச்சான் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கேன். என் நாராவுக்கு இன்னைக்கு கல்யாணம், அவளுக்காக நான் என்னென்னலாம் செஞ்சிருக்கேன்னு தெரியுமா? யாரு? நீ தானே? ஏன்டா கஷ்டப்பட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னு படிச்சுக்கிட்டு இருக்க, அதையும் மீறி அதுல ஒன்னு ரெண்டு ஃபெயில் ஆகத்தானே செய்யும். அதுக்கு போய் தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு இப்ப பாரு, அவ பணக்கார புள்ள வேற ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க போறா. நீ எப்படியே குடிச்சுக்கிட்டு காடாடி. இன்னைக்கு நைட்டே பாரு, நீ நாயை கட்டி பிடிச்சிட்டு தான் தெருவுல உருண்டுட்டு கிடப்ப, பாத்துக்கோ அப்படின்னு இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்க்க. இந்த பக்கம் ஹீரோயினை காட்டும் போது அவளோட முகத்திலயும் கல்யாண கலெல்லாம் பெருசா ஒண்ணு இல்லை. இவளுக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாத மாதிரி தான் தெரியுது. ஒண்ணு இல்லைங்க, சும்மா ஒரு 2 மாசம் பிளைண்ட் டேட் போனா அதுக்குள்ளேயே கல்யாணம் வரைக்கும் வந்து நிக்குது. இது இங்க ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ், சரி விடுமச்சி, சரி வா போவோமா, வேற எங்கேயாச்சும் போய் என்ஜாய் பண்ணுவோமா அப்படின்னு கூப்பிட, ஆனா கிளப்புக்கு போக போறது இல்ல, நேரா கல்யாண மண்டபத்துக்கு போய் யால நான் தூக்கிட்டு வர போறேன்டா. என்ன எவனாலையும் தடுக்க முடியாது, எவன் தடுத்தாலும் வெட்டுவேன். எது கேட்க விட்டுவியா இல்ல பண்ண விட்டுவியா? டேய் போதையில வளராதரா, என்ன பார்த்தாடா வளர்றன்னு சொன்னீங்க, இப்ப பாருடா அப்படி நம்ம பாட்டுக்கு போதையில எந்திரிச்சு போய் கதவை திறக்க, என்னோட ஹீரோயின் பேய் மாதிரி நிக்க, இப்போ பயந்து போய் விழுகிறதெல்லாம் அழுட்டிங்க. வெளியே டாக்ஸி நிக்குது, அதை கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு போறேன். ஐயோ அடிச்சு போதும், மொத்தமும் இறங்கி போச்சுன்னு பயவில்லை. அவசர அவசரமா எந்திரிச்சு போய் டாக்ஸிக்கு பணம் கொடுக்க போக, அதுக்குள்ள ஹீவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹீரோ ஓன நினைச்சதான் புலம்பிட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. ஹீரோ வேகமா திரும்பி உள்ள வந்து முட்டி போட்டு, இது செஞ்சு என்ன மன்னிச்சிருந்தாரா, எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடு, மறுபடியும் நான் தப்பு செய்ய மாட்டேன்னு சொன்னதும் இவ அப்படி கிட்ட உட்காந்து, அடுத்த முறை நீ லேட்டா வர மாட்டியே, நோ வரமாட்டேன் அப்படின்னு இவன் சொல்ல, உடனே ஹீரோயின் சிரிக்க, அப்புறம் என்ன, காதல் ஒன்னு சேர்ந்து விட்டது, அப்புறம் என்ன, அடுத்து சீனே ஹீரோ ஹீரோயினோட அம்மாவை போய் சந்திக்கிறான். ஹீரோ கொஞ்சம் டம்மி ஃபேமிலி, ஆனா ஹீரோயினோட ஃபேமிலி செம்ம ரிச். அவங்க அம்மாவும் கொஞ்சம் ஒரு மாதிரி கெத்து பேசினவங்களேன், அப்பா உக்கர் உன்னை பார்க்கணும் தான் வர சொன்னேன், என் பொண்ணு ஏற்பாடு பண்ண கல்யாணத்தில் இருந்து ஒருத்தனுக்காக ஓடி வந்திருக்கானா, அவன் இப்படியாப்பட்ட ஆளாக இருக்கணும்னு நான் பார்க்கணும்னு நினச்சேன், அதான் உன்னை வர சொன்னேன். சரி நீ இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மேடம் அது வந்து நான் இப்போ கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கேன், நிச்சயமாக பாஸ் பண்ணிடுவேன். சொந்தமாக வீடு காருன்னு ஏதாவது இருக்கா? ஏன்ப்பா அந்த மொழி முழிக்கிற, ரொம்ப டென்ஷனாக இருக்கியா? குடி கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கோ, எடுத்து குடி. ஆக மொத்தம் உனக்கு வேலை இல்லை. சரி ஓகே, இதை வச்சுக்கொண்டு பணத்தை கொடுக்க. இல்ல மேடம் என்னால இந்த பணத்தை எடுத்துக்க முடியாது, இந்த பணத்தை விட எனக்கு என்னோட காதல் தான் பெருசு. இப்படி இப்படின்னு சொன்னதும், இல்ல இல்ல இப்ப அதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, இதுக்கு மேல நீ என்ன மேடம்னு கூப்பிடக்கூடாது, புரிஞ்சுதா? மன்னிச்சிருங்க, இதுக்கு மேல நீ என்ன அம்மான்னு தான் கூப்பிடணும். நீ என் வீட்டுக்கு வரனா ஒரு மகானாதான் வரணும், புரியுதா? பொண்ணு ஆசைப்பட்ட எல்லாத்தையும் என்னால செய்ய முடியும், நான் அதான் இப்பவும் செய்யறேன். அவ ஒன்னதான் ஆசைப்பட்டிருக்கா. இந்த கவருக்குள்ள கொஞ்சம் பணமும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டோட சாவியும் இருக்கும். இது என்னோட அப்பார்ட்மெண்ட் தான், புது அப்பார்ட்மெண்ட். கல்யாணத்துக்கு பிறகு நீங்க ரெண்டு பேரும் அங்கே தான் போறீங்கன்னு சொன்னதும் நம்மளுக்கு சந்தோஷம் தாங்கல. மறுநாள் இதை பத்தி போய் அவங்க அப்பங்கிட்ட சொன்னா அவன் தாம் தூமுன்னு குதிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு ஹீரோ கொலையெல்லாம் நடக்குது, இவங்க ரெண்டு பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா அப்படின்னு இவன் தங்கச்சிக்காரி வேற கொஞ்சம் இது எக்ஸ்ட்ராவா சேர்த்து உசு பேத்தி விட ஹீரோ பொசுகிற காலில் விழுந்து சரண்டர் ஆயிடுறான். இருந்தாலுமே இந்த மச்சம் அதை மதிக்காம நேரா உள்ள போயிட்டு துப்பாக்கி எடுத்துட்டு வர, யாருக்குமே உசுரே இல்லைங்க. இங்க இவ்வளவு கலவரம் நடந்துகிட்டு இருக்கு, நம்ம ஹீரோயினோட அம்மா ஹெட்போன் எடுத்து காதல வச்சுக்கிட்டு, நடுக்காட்டில் தனிமை வந்ததே அப்படின்னு யுவன் சங்கர் ராஜா பாட்டா ஒரு பாட்டுக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அக்கறை சண்டைக்கே அவங்களுக்கு சம்பந்தமே இல்லையம்மா. இதுல வேற இவங்க அப்பாக்கார வேற டமால் டுபில்டு சுட ஹீரோவா அந்த பக்கம் இந்த பக்கம் தவுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, உசுறு பயம் இல்லையா? அப்புறம் என்ன, எவ்வளவுதான் கலவரம் நடந்தாலும் இவங்க அப்பா தன்னோட பொண்ணுக்காக கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுறாப்ல. கல்யாண நாளும் வருது, நம்ம ஹீரோட அப்பா அம்மா இந்த பக்கம் உட்காந்துக்கிட்டு, அதுலயே நம்ம ஹீரோட அம்மாவுக்கு தான் குசுப்பு ஜாஸ்தின்னு வைங்களேன். ஏங்க வீட்டுக்காரர் இங்க வா,
அந்த அம்மா தலையில என்ன ப்ளூ கலர்ல மாட்டி வச்சிருக்கு, கொசுவல தானே? ஏய் சும்மா இரு, அவங்க பணக்காரங்க அப்படிதான் இருப்பாங்க. பணக்காரங்கனா கொசுவல மாட்டி இருக்கணுமா கேட்டுலாம் கேள்வி கேட்பாம இருக்க. ஐயோ ஐயோ, எப்படியோ கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடியுது, இதுக்கு மேல தரமா இருப்பாங்கன்னு யோசிச்சா உங்க கல்யாண போட்டோல ஒரு பால் வந்து சொருகுதுங்கோ. யாரு யாரு, நம்ம ஹீரோயின் த்ரோ பண்ண பால் தான். கடுப்பான இவன் என்னதான் கத்தினாலும் அவ பாட்டுக்கு மிடில் பிங்கரை காட்டிட்டு டைரக்டா பாத்ரூமுக்கு போயிடுறான். சிம்பிளி வெஸ்ட். அந்த கடுப்புல இவனும் பால தூக்கி அந்த போட்டோவில தான் அடிப்பான், வேற ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. என்னடா ஆச்சு, கல்யாணம் பண்ணிக்கிட்டு நன்னா தானே இருந்தாங்க, இதுக்கு இப்படி நடக்குது அப்படின்னு நம்மளுக்கு ஒன்றும் புரியல. அதே மாதிரி ஹீரோயினும் ஒரு சீரியலுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான், அந்த இடத்துல இருக்கும்போது கதை நல்லா இல்லைன்னு சொன்னதுக்கு டேரக்டர் இவகிட்ட சண்டைக்கு வரான். அதே மாதிரி ஹீரோ இந்த பக்கம் ஆஃபீஸில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, சார் உங்களை பார்க்கும்போதுலாம் எனக்கு பொறாமையாக இருக்குது சார், ஆனால் உங்களை மாதிரியே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஹீரோவோட ஜூனியர் ஒருத்தன் சொல்ல, ஏப்பா நல்லா தானே வாழ்க்கை போயிட்டு இருக்கு, எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா, அதெல்லாம் பண்ணிக்க ஏதாச்சும் டேட் வேணா போ. இல்ல அது கூட போகாத, நீ என்ன பண்ற, இந்த 100வது மதில் இருந்து குடிச்சிச்சு செத்தான சாவியோ தவிர கல்யாணம் மட்டும் பண்ணிடக்கூடாது, புரியுதா அப்படின்னு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். என்னடா நடக்குதுங்க, அன்னைக்கு டேட்டு ஹீரோ வீட்டுக்கு வந்து ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா எல்லாமே நாரி போய் கிடக்குது, அதனால இவன் ஹீரோயினை பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்க. அவன் என்னடானா ஹெட்செட்ல பாட்டை போட்டுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரியே இவன் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் என்னத்த சொல்றது, நல்ல சண்டை நல்ல குடும்பம். சரி உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு நம்ம ஜட்ஜி கேட்க, என்னடான்னு பார்த்தா இவ்வளவு நேரம் இவங்க சொன்ன கதை எல்லாமே டிவோர்ஸ்க்காக கோர்ட்ல வந்து அப்ளை பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு முன்னாடி நடக்கிற விசாரணையில தான் இந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ, ஒண்ணு இல்ல மேடம், நாங்க ஹனிமூனுக்காக எங்க மாமியார் எங்களை வெளியூருக்கு அனுப்புனாங்க, அது ஒரு குளிர் பிரதேசம், உண்மையாலுமே அட்டகாசமா அற்புதமா இருந்துச்சு. ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குற இவளுக்கு எதுக்கு மேடம் ஹனிமூன், இருந்து அவ்வளோ தூரம் போறோம், சுத்தி பார்க்காம ரூமுக்குள்ளேயே படுத்து கிடக்குறதா மேடம் ஹனிமூன். அப்படியா, அப்படின்னா போட்டோ காமிங்கன்னு ஜட்ஜி கேட்க, அந்த போட்டோவை பார்க்கணுமே, இதை பார்த்தா ஹனிமூன் போட்டோன்னு எவனுமே சொல்ல மாட்டான், ஏன்னா எல்லா போட்டோலுமே ஹீரோ மட்டும் தனியா இருந்திருக்கா, எல்லா ஏரியாலுமே இவன் மட்டும் போய் தனியா சுத்தி பார்த்திருக்கான், ஹீரோயின் ரூமுக்குள்ளேயே படுத்து கிடந்திருக்கா. நீங்களே பாத்தீங்கல்ல மேடம், அவ எப்ப பார்த்தாலும் என்ன என்ன தெரியுமா சொல்லுவா, வேலை இல்லாதவன் அப்படின்னு சொன்னோடனே ஐயோ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான்டா அப்படின்னு. இதுக்கு ஒரு கதை, கல்யாண புதுசுல ஹீரோ எக்ஸாமுக்கு தானே படிச்சுட்டு இருந்தான், அந்த நேரத்துல இவனோட ஃப்ரெண்டு தங்கச்சிக்கு மேரேஜ் வந்திருக்கு, அவளுக்கு கிஃப்ட் வாங்குறதுக்காக இவகிட்ட கொஞ்சோண்டு காசு கேட்டிருக்கான். அதுக்கு இவ இல்லன்னு சொல்லிருக்கலாம், இல்ல வேற ஏதாவது பதில் சொல்லிருக்கான், நீ ஏன் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு தானே இருக்க, நீ ஏன் வேலை இல்லாதவன், நீ எதுக்கு உன் ஃப்ரெண்டோட தங்கச்சிய பத்தி எல்லாம் கவலைப்படுறன்னு வார்த்தை விட்டு இருக்கான். சொன்னா யாருக்கா இருந்தாலும் கோபம் வரத்தானே செய்யும். இந்த விஷயம் நம்ம ஹீரோ மண்டையில சும்மா சுருன்னு ஏறிடுச்சு, அதுல இருந்து எக்ஸாம் முடியற வரைக்கும் இவகிட்ட ஒத்த பைசா கூட பெரும்பாலும் வாங்கலன்னா பாத்துக்கோங்க, எங்க போறதுனால நடந்தே தாறு மரம் குடிப்பா மேடம், குடிச்சானா இவ வாய் போனா நாத்தடிக்கும், ஆனா குடிச்சாதான் இவளுக்கு ஜல்சா பண்ணணும்ன்ற ஒரு எண்ணமே வரும் மேடம் அப்படின்னு அந்த கதையை ஆரம்பிக்க ஹீரோயின் கத்துறா. இருந்தாலும் ஹீரோ அந்த கதையை நிப்பாட்டுற மாதிரி தெரியல. ஒரு நாள் மேடம் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன், இவ சம் அவ பாட்டுக்கு கிட்ட வந்து புக்கை தூக்கி போட்டு என் மடியில உட்காந்து ஏதோ ரொமான்டிக்கா பேசுறன்ற பேர்ல பயங்கரமா பேசி எனக்கு உமா கொடுத்தா மேடம், நான் பிடிச்சி திருப்பி தள்ளி விட்டு வாய் போனனா தடிக்குதுன்னு சொன்னேன். யோசிச்சு பாருங்க மேடம், பிடிச்சா போனனா தடிக்காதா, இங்களே இந்த நியாயத்தை சொல்லுங்கன்னு சொன்னது ஹீரோயின். மேடம் இப்ப நான் டிவோர்ஸ் கேட்டு வந்ததுக்கு அதுக்கான காரணம் இல்ல, இவனுக்கு அஃபேர் இருக்குது மேடம்னு போட்டு கொடுக்க. இல்ல மேடம் அது ஒன்னும் அஃபேர் இல்ல, அவ என் ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு ஜூனியர், அவ்வளவுதான், அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு, ஆனா நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவனு தெரிஞ்சும் அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா அவகிட்ட போனாதான் மேடம் தப்பு, நான் அந்த மாதிரில எந்த ஒரு தப்புமே பண்ணல மேடம் அப்படின்னு ஹீரோ சொல்லிவிட்டு இவளுக்கு ஒரு அஃபேர் இருக்குதுன்னு உருட்டுறான். என்னடான்னு பார்த்தா ப்ரொடியூசரா வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு டைரக்டர் இவளை பிடிச்சி திட்டினால அதை சொல்லி அவ பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இவளுக்கு ஒருத்தன் பழக்கமா இருக்கான். இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள தப்பான பழக்கம் இல்லவே இல்லை, தப்பான எண்ணத்துல இவங்க ரெண்டு பேருமே பழகல. இதே மாதிரி ஹீரோவும் அந்த பொண்ணும் தப்பான எண்ணத்துல பழகல, ஆனா இவங்க ரெண்டு பேத்தோட கண்ணுக்குமே அது தப்பா தெரிஞ்சு இப்ப முட்டிக்கிட்டு நிக்குது. ஹீரோ அவ்வளவு ஏன் மேடம், விடிஞ்சா எனக்கு எக்ஸாம், அன்னைக்கு நைட்டு கூட தாறு
மாறா குடிச்சுட்டு வந்து என் கூட ஜல்சா பண்ணணும் பயங்கரமா சண்டை போட்டான். என்னால முடியாது, நான் முதல்ல நல்லா தூங்கணும்னு இவனை தள்ளி விட்டுட்டு வேற இடத்துல போய் படுத்துக்கிட்டேன் மேடம். மறுநாள் காலையில எல்லாம் குளிச்சுட்டு ரெடியாகி வெளியே வரும்போது வீடு முழுக்க புகையா இருக்குது. என்னடான்னு போய் எட்டி பார்த்தா ஏதோ உன்னை சமைக்கிறன்ற பேர்ல குளிந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. நான் தான் மேடம் அதை ஆஃப் பண்ணி வச்சேன். யோசிச்சு பாருங்க மேடம், எக்ஸாம் கிளம்புறதுக்கு முன்னாடி இவ்வளவு மைண்ட் பிரஷரோட போய் நான் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிருக்கேன்னா இவ கூட வாழ்றது எவ்வளவு கஷ்டம்னு யோசிச்சு பாருங்க மேடம் அப்படின்னு இவங்க எல்லாருமே அவங்கவுங்க வாதத்தை எடுத்து வைக்க ஜட்ஜி இதெல்லாத்தையும் கேட்டுட்டு சரி ஓகே ஒண்ணு செய்யலாம், இன்னிலிருந்து 30வது நாள் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஒரே வீட்டுல இருங்க, 30வது நாள் நான் உங்களுக்கு உண்டான திருப்ப சொல்றேன், புரியுதா அப்படின்னு இவங்களை அனுப்பி வைக்க இவங்களும் ஒருத்தர் இரிட்டேட் பண்ணிக்கிட்டு ஹீரோ தன்னோட மொபைல்ல அலர்ட் செட் பண்ணி வச்சுக்கிறான். ஹீரோ சரி சரி போற வழியில் என்ன ஆபீஸ்ல டிராப் பண்ணிடுன்னு சொல்லும் போது டேய் பொறா குண்டு மூஞ்சி உனக்கு தான் ரக்கா இருக்குதுல அப்படியே பறந்து போய்க்கோ, அப்படி இல்லைன்னா நடந்து போடான்னு சொல்ல போசுக்குன்னு ஹீரோ என்னடானா இவளோட கார் சாவியை பிடுங்கிட்டு ஓடி போய் காருக்குள்ள உட்காந்துக்க வேற வழி டிராப் பண்ணியே ஆகணும், ரெண்டு பேரும் ஒன்னாவே தான் போறாங்க. ஹீரோயின் என்னத்தையும் உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டுதான் இவ்வளவு நாளா நீ என் கூட வாழ்ந்துருக்கல அப்படின்னு வழக்கம் போலவே ஆரம்பிக்க ஹீரோ இவ பேசுறத எல்லாத்தையும் இமிடேட் பண்ணிட்டு இருக்கான். இப்படியே ரெண்டு பேரும் மாறி மாறி இமிடேட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு லாரி வந்து அடிச்சு தூக்கும் பாருங்க வேற லெவல். டேய் இவங்க சாக போறாங்கடா நீனடா ரசிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த மாதிரி காதல் ஜோடிகள் இருந்தா என்ன செத்தா என்ன விட்டு தள்ளுங்க. இந்த சிச்சுவேஷன்ல கூட ஹீரோயினையும் இவனை வார்த்தையில திட்டுவா. இது எல்லாத்தையும் ஸ்லோ மோஷன்ல காட்டுறதெல்லாம் சீரியஸா வேற மாதிரிங்க. இதுல இன்னொரு காரும் வந்து அடிச்சு இடிக்க காரு சுத்திக்கிட்டு இருந்தது ஒரு வழியா நின்னு போகுது. தன் பிறகு ஹாஸ்பிட்டல்ல பாக்கணுமே. சில நாட்கள் கழிச்சு நம்ம ஹீரோயின் முதல்ல கண்மொழிக்க பின்னாடியே நம்ம ஹீரோவும் கண்மொழிச்சிடறான். இவன் கண்மொழிச்சதை பார்த்த இவனுடைய தாய் ஐயோ மகனேன்னு ஓங்கி செவனி செவனியா அடிக்க யாரு பத்த புள்ளையா, இதுக்கு அவன் செத்தியா போயிருக்கலாங்க அம்புட்டு அடி வாங்குறான். உடனே இவங்க போய் டாக்டர்ஸ கூப்பிட அவங்க வந்து கண்ணெல்லாம் சரியா இருக்குதான்னு செக் பண்ணி பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஓகே. ஆனா ஹீரோவை இது காட்டி எத்தனை கேட்டா பின்னாடி இருந்துகிட்டு இவங்க அம்மா டேய் ரெண்டுன்னு சொல்லு, இல்ல இல்ல மூணுன்னு சொல்லு, ஏமா அவனை கொஞ்சம் பேச விடுறீங்களா? இங்க பாருங்க ரெண்டு பேத்துக்கு ஒன்னு இல்ல நார்மலா தான் இருக்காங்க, ஒரு சில நாட்கள் ரெஸ்ட் எடுத்தா போதும் கண்டிப்பா அவங்க குணமாயிருவாங்க, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பாக்க இவங்க போய் பாசத்தை புழியறாங்க. பாசத்தை புழிஞ்சா கூட பரவாயில்ல, இவங்க பாட்டுக்கு ஒன்னாலதான் என் பொண்ணுக்கு எப்படியாச்சு இப்படின்னு மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ கண்முழிச்சு ரெண்டு ஃபேமிலியும் ரொம்ப பிஸியா இருக்கீங்க அப்படின்னு தெரியுது, ஆனா நீங்க யாருன்னு கேள்வி கேட்க சும்மாறா என்னடா விளையாடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருந்த ஹீரோவோட அம்மாவோட முகம் அப்படியும் மோசமாயிருது. அதே மாதிரி ஹீரோயின்க்கு சுத்தம் ஞாபகம் இல்ல. இத பத்தி டாக்டர் கிட்ட கேக்கும்போது இது அம்னீஷியா தான், இது சும்மா டெம்பரரி மட்டும் தான், பர்மனன்ட் கிடையாது, அவங்களோட ஞாபகம் எப்போ வேணும்னாலும் திரும்ப வரலாம், அத பத்தி பிரச்சனை இல்ல. ஒருவேளை அவங்களுக்கு உண்டான பழைய ஞாபகங்கள் வேகமா திரும்பி வரணும்னு நினைச்சீங்கன்னா அப்படின்னு இந்த பக்கம் டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நர்ஸ் இவங்க ரெண்டு பேத்துக்கிட்டயும் உங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே ரெண்டு பேத்துக்குமே ஷாக்கு. ஹீரோ மனசுக்குல ஆஹா என்ன ஒரு அழகான பொண்ணு கல்யாணம் பண்ணிருக்கேன் அப்படின்னு இவன் நினைக்க, இந்த மாதிரி ரொம்ப மட்டமா இருக்கான் இவனை போயே நான் கல்யாணம் பண்ணேன் சை அப்படின்னு ஹீரோ தப்பிச்சாங்க. கெட்ட வார்த்தையில் திட்ட வைக்காதீங்க அவ்வளவுதான் சொல்லிவிட்டோம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு வேற வழி தெரியல, நாம வாய மூடிக்கிறாங்க. அப்படி இந்த பக்கம் டாக்டர் இங்க பாருங்க நாளைக்கு பிள்ளைங்க ரெண்டு பேரும் நீங்க தாராளமா கூட்டிட்டு போயிடலாம், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் சொல்றத கேளுங்க, ஒருவேளை அவங்களுக்கு அவங்களோட நினைவுகள் வேகமா திரும்பி வரணும் அப்படின்னா அவங்களை பழையபடி அவங்களோட வாழ்க்கையை வாழ விடுங்க,
புரியல? இது வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் எங்க தங்கியிருந்தாங்களோ அங்கேயே தங்கி இருக்கட்டும், ஒருவேளை ஞாபகங்கள் சீக்கிரமா வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்லி அனுப்ப இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இருந்தாலும் ஹீரோயினோட அம்மா மட்டும் ஹீரோவோட அம்மா கிட்ட பேசி இந்த விஷயத்துக்கு சம்மதிக்க வைக்கிறாங்க. காரணம், ஒரு பக்கம் தான் பொண்ணோட மெமரி திரும்ப வந்துடும், இன்னொரு பக்கம் பொண்ணோட வாழ்க்கையே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்கு உண்டான பயம் என்னன்னா, மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் காதல்ல விழுந்துட்டா என்ன பண்றது, அதுவும் ஒரே வீட்டுல இருக்கும்போது. விழமாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இவங்க ரெண்டு பேருக்கு இருந்தாலும் ஏற்கனவே அவங்க காதலிச்சவங்க, மறுபடியும் காதலிக்க வாய்ப்பு இருக்குல்ல. இது போதாதுன்னு ஹீரோயினை பாத்துக்கிறதுக்காக அவளோட தங்கச்சிய போக சொன்னா அவ பயங்கரமா விருப்பேத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஹீரோயினோட அம்மாவுக்குலாம் அப்படியே காண்டு சும்மா தலைக்கேறுது. இருந்தாலும் ஆறு ஓட்டுறதுனால இவன் தப்பிச்சா, இல்லைன்னா தூக்கி போட்டு நேரம் சங்க நெரிச்சிருப்பாங்க. ரெண்டு பேத்துக்கு ஒரு விஷயத்த சொல்றான், அடுத்த மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா அந்த வீட்டுல தான் இருக்க போறீங்க. ஜஸ்ட் சும்மா ஒரே வீட்டுல இருப்பீங்க அவ்வளவுதான். இதுக்கு நம்மளோட ரெண்டு குடும்பமும் சம்மதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு நேரா வீட்டுக்கு வந்து வீட்டை பார்த்ததுமே, ஏப்பா இது என்ன வீடா இல்ல எங்கேயாவது சந்த கடையா, இவ்வளவு குப்பையும் கூலமா இருக்கு, இங்கேயா ரெண்டு பேரும் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, ஆத்தம் குடல புடுங்குதரா சாமி, அதுவும் அங்க இருக்கிற போட்டோவை பாக்கணுமே, ரெண்டு பக்கமுமே சேதாரம், அதுவும் அந்த பாலை எடுத்து பார்க்கும்போது அந்த பால்ல பாத்தீங்கன்னா அடுத்த முறை ரெண்டு பேரும் சேர்ந்து பேஸ்பால் கேம் ஒன்னா பாக்கலாமா அப்படின்ற மாதிரி எழுதிருக்காங்க. இதெல்லாம் இவங்களோட ஆரம்ப கால அழகான நினைவுகள் போல. இருந்தாலும் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினோட தங்கச்சிக்கு கொடுக்கப்படக்கூடிய டாஸ்க் என்னன்னா, எக்காரணத்தை கொண்டும் அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் காதல்ல விழுக கூடாது, அப்படி நடக்காம பாத்துக்கிறது தான் உன்னோட வேலைன்னு இவ தலையில ஒரு மிகப்பெரிய சுமையை தூக்கி வச்சுட்டு போறாங்க ஹீரோயினோட மம்மி. அதன் பிறகு வீட்டை சுத்தம் செய்ய சொன்னதுக்கு நம்ம தங்கச்சிக்காரி பண்ற அலப்பற இருக்கு பாருங்க, தாங்க முடியல. ஏய் பன்றி, ஏய் ஒழுங்கா பன்றி, இங்க நடி லுக் அடிச்சு மூஞ்சி மோரெல்லாம் பேத்துருவோம் பாத்துக்க, அவன் வீட்டை ஒழுங்கா வச்சுக்க துப்பு இல்ல, அவன் வந்துட்டான். எங்க அவன் மாமகாரன் இல்ல எனக்கு அவன் தான மாமா, டேய் ஒழுங்கா தொடரா அப்படின்னு சொன்னதும் ஆகட்டும் மகாராணின்னு பைப்ல அப்படியே பம்புது. அதுவும் ஹீரோ வேற குளிச்சு விட்டு மூஞ்சில எதுவும் வச்சு விட்டு எரியுது எரியுதுன்னு வேற கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னமோ ஆச்சு. அதன் பிறகு சாப்பிட உட்காத்தா கூட இந்த கருமத்துல எப்படி ரெண்டு பேரும் வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க, இஸ் இட் பாசிபிள்? ஏய் உண்மையை சொல்லு, நீ இந்த இடத்தெல்லாம் குளிக்க கூட மாட்டேன்னு சொன்னதும் மண்டை வழியே உழுவது உண்டு. இருந்தாலும் இந்த தங்கச்சிக்காரி போதைய போட்டுக்கிட்டு இவங்க ரெண்டு பேத்துக்கு விட்டுக்கிட்டு கிளி கிளினு கிளிக்க ஹீரோயின் அம்மா பெசாம அவளை தட்டிடுவோமா, அதான் இப்ப தட்டிட்டீங்களே வேணா விடுங்க பாவா அப்படின்னு ஹீரோ சமாளிக்கிறேன். ஆனா இது கூட பரவாயில்லைங்க, நைட்டு ஹீரோ தூங்கிட்டு இருக்கும் போது ஹீரோ உச்சா போகணும்னு எந்திரிச்சு பின்னாடி திரும்பி பார்க்க தங்கச்சிக்காரி பேய் மாதிரி நிற்கும் பயந்து போயிருவா பாருங்க, வேற லெவலுங்க அதெல்லாம். ஏய் எங்கடா போற மாத்தாயே, நான் உச்சா போறமா, நான் வேற எங்கேயும் போலமா? அதான் நான் பார்த்தேன், என் அக்கா ரூம் பக்கமே எட்டி பார்த்த பொலந்துருவேன் பாத்துக்கோ. ஐயோ ஐயோ, இவளை பார்த்துட்டு என் நெஞ்சே வெடிச்சிருச்சு போலன்னு ஹீரோ புலம்பிக்கிட்டு இருக்கும்போது மறுநாள் காலையில ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று ஏற்பாடு பண்றாங்க. அதாவது அந்த ஃபங்க்ஷனுக்கு இவங்களை சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்கன்னு வைங்களேன். அதாவது அவங்க கூட இருந்த இவங்களோட நல்ல நினைவுகளை பத்தி அவங்க எல்லாரும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போவாங்க. இதில் நம்ம ஹீரோவோட மாமனாரு, ஏய் ஏதாவது பண்ண சுற்றுவன்னு அவன் மறட்ட, ஐயோ நான் செத்துட்டேன் அப்படின்னு ஹீரோ ஒரு ஆக்டிங்க போட ஹீரோ மறுபடியும் டஃபட்டு போட்டு ஆக்டிங்க போட்டு ஹீரோயின் கிட்ட அன்னைக்குமே உங்க அப்பாவுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் இருந்தாலும் இருக்கும் பேசிக்கிட்டு இருக்கேங்க, கொய்யால அவன் உன்னை கொல்ல பார்த்த வேண்டிய. அதன் பிறகு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவளை எங்க சந்திச்சாங்க, அவளை எதை பார்த்து மயக்கினேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவனோட கில்லர் ஸ்மைலை பார்த்து தான் பயவில் மயங்கி இருக்கிறதா தெரிஞ்சதும் நேராக பாத்ரூம் கண்ணாடிட்டு போய் ஏன்னு சிரிக்க பதிலுக்கு அவன் ஃப்ரெண்டு, ஏய் எதுக்கடா இப்போ கொலகார மாதிரியே சிரிக்கிறேன்னு கேட்டு கவுண்டர் போட்டு போறாப்ல. சரி நாங்க முதல்ல எங்க சந்திச்சோம்னு கேட்டா முதல் முறையா ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்ட இடம் ரொம்ப ரொம்ப அற்புதமான இடம், புரியல, கிளப்பு பார் கிளப் ரெண்டு டிக்கெட்டும் போதை. நம்ம ஹீரோ அந்த அளவுக்கு போதை கிடையாது, சொல்ல போனா அவன் பெரிய அளவுல குடிக்கவே கிடையாது, ஹீரோயின் மட்டும்தான் மகா போதை. ஹீரோயின் ஒரு பெக்கு கேட்ட குடும்பக்கு மேல அங்க இருக்கிற எல்லா பாட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சமா கவுத்தி ஒரு டம்ளரை கொடுத்து ஒரு சிரிப்பு ஓட்டி சிரிக்க ஹீரோயின் மிரண்டு போயிருவாங்க, அங்கிருந்து ஓடியா போயிருவானா பாத்துக்கோங்களேன். இந்த கொலகார சிரிப்பா பார்த்த இவனோட ஃப்ரெண்டு கொய்யாலடி எல்லாம் கடைசி வரைக்கும் சிங்கிளா தாண்டி சாப போற சாப விட்டுருக்கியா, நீ எல்லாம் குதிரை கொம்பையும் அல்றதுக்கு தாண்டா லாக்கினு இவன் கண்டர் போட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது ஹீரோனுக்கு திடீர்னு ஏதோ ஆழிச்சு, ஏதோ தெரியுது
டிரைவ கூட துரோகம் பண்ணிருக்கேன். இத ஹீரோ பார்த்துட்டு ஒரு பக்கம் ஹாப்பியாக அன்னைக்கு நைட்டு நல்லா மழை பெஞ்சுகிட்டு இருக்குது. ஹீரோயின் பஸ் வந்ததை ஏறலாம்னு போகும்போது திருதுப்புற நிறைய பேர் வந்து தள்ளி விட்டுட பஸ் அந்த கேப்ல போயிருது. பாட்டுக்கு மழையில நின்றுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து இவளுக்கு கொடை பிடிக்க அந்த நேரம் பார்த்து பின்னாடி ஒரு வண்டி வர அந்த வெளிச்சத்துல ஹீரோவோட முகம் பிரகாசமா தெரிய இதே பையனை இதுக்கு முன்னாடி பார்ல பார்த்த விஷயமும் ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. இப்ப கூட அதே கில்லர் ஸ்மைல். இந்த முறை ஹீரோயின் பூத்தரிச்சு ஓடல, அவ்வளவுதான் வித்தியாசம். இவங்க அப்படியே டாக்ஸில போயிட்டு இருக்கும்போது நம்மால ஒரு பால்ல, அதாவது அந்த பேஸ்பால் இருக்கு இல்லைங்களா, அதுல நாம ரெண்டு பேரும் அடுத்த முறை ஒன்னா பேஸ்பால் கேம் பாக்கலாமா அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். இதுக்கு முன்னாடி ஒரு பால் எழுதிருந்துச்சுல, அது வேற யாரும் எழுதல, நம்ம ஹீரோ ஒருத்தமா தான் எழுதிருக்கேன். சாரி, இதுல ஒரு விஷயத்த தப்பா நான் சொல்லிட்டேன். இது ஒண்ணு டாக்ஸி இல்ல, நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸோட வண்டி. ஹீரோ இருந்தாலும் எப்படியோ பேசி அவகிட்ட பால கொடுக்க அவதான் முதல்ல நம்பர் வாங்கியிருக்கா. இந்த விஷயத்த இவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னதும் இது நானா முதல்ல நம்பர் வாங்கினேன். ஆமாண்டி, நீ தான் வாங்கின. அதுவும் நீ கூட அடிக்கடி சொல்லுவ அவனோட கில்லர் ஸ்மைல் தான் உனக்கு பிடிச்சிருக்குன்னு வேற சொல்லுவேன் அப்படின்னு எல்லாம் சொன்னதும் இவளால நம்பவே முடியல. இருந்தாலும் அடுத்தது இவங்களை நேரடியா எங்க கூட்டிட்டு போறாங்கன்னா ஹிப்னாட்டிசம் பண்ற கிளாஸுக்கு தான் கூட்டிட்டு போறாங்க. அங்க போயிட்டு ஹிப்னாட்டிசம் பண்ணி, தம்பி இப்போ உங்களுக்கு எல்லாமே மறந்து போச்சு, கேக்குறது மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதான்னு சொல்லுங்க. உங்களோட மனைவியை உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, கடைசியா உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குது அப்படின்ற மாதிரி கேக்க, நீ ஒரு கேடு கட்டவ, இது நீ ஒரு கேடு கட்டவ. தம்பி யார பார்த்து சொல்றீங்க, யாரு கேடு கட்டவ? அந்தான் கேடு கட்டவ. அப்படியா, என்னாச்சு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? எனக்கு அன்னைக்கு காலையில எக்ஸாம், நான் தூங்கி எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வெளியே வரும்போது இடமே போக மோட்டமா இருந்துச்சு, அடுப்புல கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்படியா, அதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு திறந்து பாத்தீங்களா? இல்ல, நான் பார்க்கல அப்படின்னு சொன்னதும் பக்கத்துல ஹீரோயின், நான் என் புருஷனுக்காக ஆசை ஆசையா சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், நான் அவனுக்காக எதுவுமே செய்யல, அட்லீஸ்ட் எதையாவது செஞ்சு கொடுக்கலாமேனு எனக்கு தோணுச்சு, அதனாலதான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி முடிக்க, இவங்க ரெண்டு பேரையும் தூக்கத்துல இருந்து எழுப்பி விட்டு இந்த விஷயத்த பத்தி சொன்னதும் ரெண்டு பேருமே மாறி மாறி மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட அம்மா ரியாக்ஷனை பாக்கணுமே. ஒத்தராசா, பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்துருக்க, உன்ன நம்பி கூட வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்ட அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நம்ம ஹீரோட அம்மாவை பார்த்து லுக் விடுவாங்க. ஏன்னா இந்த ஹிப்னாட்டிசம் மேட்டருக்கு ஏற்பாடு பண்ணது நம்ம ஹீரோட அம்மா தான். ஹீரோயினோட அம்மா இவங்க ரெண்டு பேரும் சேரக்கூடாதுன்னு நினைச்சாங்க, ஆனா இப்ப இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. அடுத்து இதை பத்தி டாக்டர்கிட்ட போய் கேட்கும்போது உங்களோட மெமரி இன்னும் வேகமா ரெக்கவரி ஆகணும்னா அவங்களோட ஆபீஸ்க்கு அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொன்னவும் ஹீரோவும் தன்னோட ஆபீஸ்க்கு போறான். அங்க இருந்த பாஸ் கிட்ட விஷயத்தை சொல்லி இது எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, அப்படியா, நான் யாருன்னு கூடவா உனக்கு ஞாபகம் இல்ல, நீ இந்த அளவுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்ப அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியாம போச்சு. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்னது ஹீரோ. இவங்க பேசி முடிச்சிட்டு கதவை திறந்துட்டு வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ள வந்து நிஜமாலுமே நீங்க தான் பாசான கேட்க அந்த ஆளு கத்த ஆரம்பிச்சிடறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ஹீரோயின் ஆபீஸ் போகும்போது ஏற்கனவே இவெல்லாம் ஃபயர் பண்ணிருக்கிறாங்கன்ற விஷயம் அப்பதான் தெரியுது. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இவங்க கூட ஒருத்தன் பேசிக்கிட்டு இருந்தால அந்த பைபிள வந்து தனியா கூட்டிட்டு போய் பேச அதுக்கப்புறம் தான் தெரியுது. அந்த பைபிளே சொல்றான், இங்க பாருங்க மேடம், நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள எந்த ஒரு தப்பான உறவும் இல்லதானே? இல்லையே. பாருங்க மேடம், என் கேர்ள் ஃபிரெண்ட் சும்மா சும்மா என்னையே சந்தேகப்பட்டு இருக்கா, அதை கன்ஃபார்ம் பண்ணி போலாம் தான் மேடம் வந்த அப்படின்ற மாதிரி சொன்னதும் தான் ஊஹூ, இதனாலதான் நம்ம வீட்டுக்காரர் நம்மளுக்கு மேல சந்தேகம் வந்திருக்கும் போல அப்படின்ற மாதிரி இவ ஒரு பக்கம் புரிஞ்சுக்கிட்டு, ஓகே சார் ஒன்னும் பிரச்சனை இல்ல, கை கொடுங்க, இதுக்கு மேல நீங்க போய் சந்தோஷமா இருக்க நான் போய் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு மறுபடியும் கிளம்பிடுறாங்க. சொல்ல போனா இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் பாத்துக்கவே கூடாதுன்ற எண்ணத்துல ஃப்ரெண்ட்ஸ் ஆகி போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு நேற்று இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்ததும் ஹீரோயின் புக் படிச்சுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ இவளை பார்த்து சைட் அடிச்சுட்டு இருக்கான். இவ பார்த்ததுமே டக்குன்னு திரும்பிக்க, இந்த விஷயம் இவளுக்கும் பிடிச்சிருக்கு, நீ ஒரு மாதிரி கியூட்டா இருக்க அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ள நினைக்க ஆரம்பிச்சிடறா. சோ இவங்களுக்குள்ள மறுபடியும் காதல் வர ஆரம்பிக்குது. மறுநாள் காலையில நம்மால அப்படியே தூங்கி எந்திரிச்சு நடு வீட்டுல டவுசர் அவுத்த போட்டு அவன் பாட்டுக்கு பாத்ரூம்குள்ள போய் பல்லு விளக்கிட்டு இருக்க, பின்னாடியே ஹீரோயினா அதே தூக்கத்துல எந்திரிச்சு வந்து நேரா பாத்ரூம்குள்ளே பிரஷை எடுத்து வச்சுக்கிட்டு கக்குஸ்ல உட்கார, இந்த அம்மாலதான் பேஸ்டியே எடுத்து கொடுக்கறான்னு வைங்களா, ரெண்டு பேருமே அதை ரியலைஸ் பண்ணல. அதுவும் ஹீரோயின் அற தூக்கத்திலேயே இப்படியே குனிஞ்சு இவனோட கீழே பாத்துட்டு வெளியே ஓடுறதெல்லாம் அறலவள் காமெடிங்க. பின்னாடியே இந்த பயம்ல இருக்கிற சட்டை எடுத்து
எடுத்துக்கிட்டு வெளியே வந்தா இவன் தங்கச்சிக்காரி டவுசர் எடுத்து கையில பாத்துக்கிட்டு இருக்கா. நம்மளால நேரா குரூப்புக்குள்ள ஓடி போய் ஐயோ டவுசரை மறந்துருவேன் திருப்பி வந்து வாங்கிட்டு போறதெல்லாம் அம்மா கலாட்டாதாங்க போங்க. இது கூட பரவாயில்லைங்க, இதுக்கு பேர ஒரு கலவரம் ஒண்ணு பண்ணுவாங்க பாருங்க. ஹீரோ செவனேன்னு உட்காந்துருப்பான், இவ எடுத்து ஸ்ட்ராபெரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது இப்படியா அவன் கண்ணுக்கு வேற ஒரு ஹீரோயின் தெரிய டக்குனு இவன் திரும்பி பார்த்ததும் டம்மாலும் இவன் தலையில முட்டிக்கிறான். என்னாச்சுன்னு கேட்டா ஏதோ ஒரு விஷயங்கள் ஞாபகம் வந்துருக்குது. அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போய் என்ன சொல்லிருக்காங்க, நாங்க ரெண்டு பேரும் பிறந்த மினியா இப்படிதான் ஒருத்தர் ஒருத்தர் ஸ்ட்ராபெரியை ஊட்டி சாப்பிட்டுக்கோங்க அது ரொம்ப நல்லா இருக்குன்னு டாக்டர் கிட்டயே சொல்லிருக்காங்க. ஆட இம்சைகளா டாக்டர் இதை கேட்டுட்டு ஓகே 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 இதுக்கு மேல டீட்டெயிலா வேண்டாம் அது உங்களோட பர்சனல். ஒண்ணு செய்யுங்க, நீங்க ஒன்னா ஒரே வீட்டுல இருக்கும் போதே இந்த அளவுக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வர ஆரம்பிச்சிருக்குன்னா நீங்க ஏன் ஒன்னா தூங்க கூடாது அப்படின்னு கேட்க, எது தூங்குறதா நீங்க எதை பத்தி சொல்றீங்க, ஜஸ்ட் தூங்குறத பத்தி மட்டும் தானே சொல்றீங்க. ஆமா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேருங்கன்னு நான் சொல்லல, ஜஸ்ட் தூங்குங்க போதும் அப்படின்னு ரகசியமா டாக்டர் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. பிறகு இவங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வழக்கமா ஆப்போசிட் ஆப்போசிட்ல உட்கார்ந்துருந்தவங்க இப்ப ஜோடியா பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க. இந்த விஷயத்த நம்ம தங்கச்சிக்காரி உத்து பாத்துக்கிட்டு இருக்கிறான்னு வைங்களேன், அதுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி உதவி செய்யறதெல்லாம் பார்த்துட்டு இவளுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்கறதே தெரியல. அன்னைக்கு நேற்று ஹீரோ வெளியே சோஃபாவில் படுத்திருக்கும் போது டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல நாம ரெண்டு பேரும் அடிக்கடி எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு, நம்ம வேணா நாளைக்கு ஒரு டேட் போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்க இவளும் புசுக்குன்னு ஓகே சொல்லிடுறா. அப்புறம் என்ன, மறுநாள் காலையில ஹீரோயின் டிப் டாப்பா கிளம்பி போக இவ தங்கச்சிக்காரி என்னாடி அவார்டு ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது போக போறியா இல்லையே ஏன் கேட்கிறேன், இல்ல நீ ரெடியா இருக்கிறத பார்த்தா அப்படிதான் இருக்கு எங்க போற, நான் சும்மா அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிட்டு வரலாம்னு போறேன் மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல நீ பார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சம்பந்தமே இல்லாத மாதிரி வெளியே கிளம்பி போயிடுறான். அடுத்து நம்ம ஹீரோவை பாக்கணுமே டிப் டாப்பா கோட் சூட்ல போட்டு கிளம்பிக்கிட்டு வந்து இப்ப கையில எடுத்து நிக்க, இப்ப நீ எங்க போற, நான் குப்பையை கொட்ட போறேன் அப்புறம் இதுக்கு கோட் சூட்டு போட்டுட்டு போறேன், அது வந்து நான் கொஞ்சம் லுக்கான ஆளுன்னு மத்தவங்களுக்கு தெரிய வேணாமா, அதுதான் குப்பையை கூட்டிட்டு நான் அப்படியே வெளியே கிளம்புறேன் பாய் அப்படின்னு இவனும் சமாளிச்சுட்டு போறான். இந்த தத்திக்கு ஒன்றும் புரியல. பிறகு இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பேஸ்பால் கேம் வந்து பேஸ்பால் கேம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்கேயே உட்காந்து அப்படியே ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இந்த இடத்துல இருக்கும் போது கண்டிப்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கல, அப்புறம் எந்த இடத்துல தப்பா போயிருக்கோம், நாம ஏன் டிவோர்ஸ் வாங்குற ரேஞ்சுக்கு போயிருக்கோம்னு ஹீரோ கேட்கும் போது நான் ஒரு விஷயம் சொல்லுவான், எனக்கு தெரிஞ்ச பழைய விஷயங்கள் பழைய விஷயமாவே இருந்துட்டு போட்டுமே அதுதான் நல்லதுன்னு ஹீரோயின் சொல்ல போனா இதுதாங்க சரியான வார்த்தை, போனது போயிடுச்சுட்டு விட்டுருணும், அது ஒரு கெட்ட நினைவுனா அப்படியே விட்டு தூக்கி போட்டு போயிடணும் அவ்வளவுதான். அதுக்கு ஹீரோ ஒருவேளை நம்மளோட ஞாபகங்கள் திரும்ப வரலன்னா ஒருவேளை நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம ஏன் மறுபடியும் புதுசா ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கலாமான்னு கேட்க வரும்போது ஹீரோயின் டக்குனு ஓடி போய் முன்னாடி இருக்கிற ஒரு பாலை எடுத்து இங்க பாத்தியா நான் லக்கி அப்படின்னு அந்த பாலை காமிக்கிறா. அந்த நேரம் பார்த்து செக்யூரிட்டி யோ நீங்க என்ன கிளம்பலையா உங்களுக்கு எல்லாம் இதே தொழிலா போச்சுன்னு சொன்னதோ ஐயா கோச்சிக்காதீங்க ஐயா நாங்க கிளம்புவோம், தாயே பேசாம நம்ம கிளம்புவோமா பசிக்குது ஏதாவது சாப்பிடுவோமான்னு கேட்க ஹீரோயின் ஒரு டிஷ் சொல்றா, அதுக்கு ஹீரோ வேற ஒரு டிஷ் சொல்ல, இதுக்கு முன்னாடி ஈஸியா முடிவெடுக்காதவங்க இப்ப பொசுக்குன்னு முடிவெடுத்துறாங்க, ஹீரோக்கு பிடிச்சதை ஹீரோ சாப்பிடுறான் இவளுக்கு பிடிச்சதை இவ சாப்பிடுறான், இந்த மாதிரி சிம்பிளா முடிச்சுட்டு போயிருந்தாவே டிவோர்ஸ்க்கு வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதன் பிறகு காஸ்ட்லியான ஒரு பாருக்கு போறாங்க, செம்மையா சரக்கடிக்கிறாங்க சாப்பிடுறாங்க என்ஜாய் பண்றாங்க, ரிட்டர்ன் முடிச்சுட்டு வெளியே வரும்போது மழை வருது, அதனால கொடையை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கும் போது ஹீரோயினோட கூட பறந்து போக நம்மளால அதை பிடிக்க போறேன்னு போய் இவ மலையில நினைறானு டக்குன்னு வந்து இவளை வந்து பிடிச்சிக்கிறான். அந்த நேரம் பார்த்து பின்னாடி ஒரு வண்டி கிராஸ் ஆக இதுக்கு முன்னாடி இவளுக்கு ஹீரோ அந்த பிளாஷ் லைட்ல தெரிஞ்சா பாத்தீங்களா அதே மாதிரியே தெரிய இவளுக்கு அப்படியே பழைய நினைவுகள் கிராஸ் ஆக பொசுக்குன்னு பிடிச்சி நடு ரோட்லயே முத்தம் கொடுத்துறா. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சுதான் ரியலைஸ் பண்ணி செவ்வடியிலேயே ஒண்ணு விட எதுக்குமா இப்ப என்ன அடிச்ச நீ தானமா முத்தம் கொடுத்த அப்படின்னு ஹீரோ கேட்க, என்னது நிஜமாலுமே நானா முத்தம் கொடுத்துட்டேன் தெரியாதனமா பண்ணிட்டேன் தயவு செஞ்சு மன்னிச்சிருக்கேன், ஏதோ ஒரு நல்ல நினைவுகள் உள்ளுக்குள்ள கிராஸ் ஆச்சு அதனால தான் இப்படி பண்ணிட்டேன் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருக்கேன்னு சொல்லும்போது மன்னிப்பெல்லாம் வேண்டாம் இருந்தாலும் அடிச்சிருக்க தேவையில்ல நல்லாதான் இருந்துச்சுன்னு ஹீரோ அப்படியே சொன்னதும் அப்புறம் என்ன இவங்க நேரம் ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்க பாத்தீங்களா அவங்க கடைக்கே வந்து தான் உட்காந்துருக்காங்க. அந்த நேரம் பார்த்து இவங்களோட ஃப்ரெண்டு வந்து இவங்க எல்லாரும் உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேர் மட்டும் தனியாக குசு குசுன்னு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து இவனோட ஃப்ரெண்டு டே இம்சைகளா நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு டிவோர்ஸ் பண்ணிக்கிறீங்க, அதான் என்ன 30 நாள் டைம் இருக்குது இல்ல அதில் ஏற்கனவே 10 நாள் முடிச்சு போயிருக்கும்னு நினைக்கிறேன், நீங்க இப்படியே ஒன்னா இருக்கிறதே நல்லா தானே இருக்கு, பேசாம நீங்க ஏன் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு கேட்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்ட அதுக்கான பதில் இல்ல. இருந்தாலும் அவங்க ஊர்ல எல்லாம் லவ் ஷாட்னு ஒன்று சொல்லுவாங்க, அதாவது ஒருத்தர் ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படியே சரக்கு அடிக்கிறதுக்கு பேர் தான் லவ் ஷாட். அதை அடிக்க சொன்ன கொடுமைக்கு பயவளிக்க போதப்புக்கு தலைக்கு ஏறி இங்கேயே கசப்பசா பண்ண ஆரம்பிக்க இதை பார்த்த இவங்க சரி ஓகே அவங்களுக்குள்ள லவ் ஒர்க் அவுட் ஆயிருச்சு வாங்க நம்ம வெளியே போவோம்னு எல்லாரும் கடையை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே நின்றுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து இவ ஃப்ரெண்ட் ஒருத்தி வந்து ஏன்பா எல்லாரும் வெளியே நின்றுட்டு இருக்கீங்க வாங்க உள்ள போய் சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு கூப்பிட இல்ல இல்ல வேணாம் வேணாம் ஏற்கனவே தேவையான அளவுக்கு அடிச்சாச்சு போதும் 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 அதெல்லாம் முடியாது 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 நான் உள்ள போயே தெரிவேன் அவள் வேகமா உள்ள போனவ மூச்சு தொங்கி போய் வெளியே வந்து
என்னடா நடக்குதுங்க அப்படின்னு அவ பாட்டுக்கு ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்குது. அப்பதாங்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு ஒரு ஞாபகம் வருது. உள்ளார ஒரு பீஸ் போன் பாத்துக்கிட்டு இருந்துச்சு. எக்கடா அங்க பீஸ்ன்னு பார்த்தா அவங்க அந்த பக்கம் கஷ்டமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பயவில இது எதுவுமே கண்டுக்காம போன் அனுப்பிட்டு இருக்கா. அடிச்சு பிடிச்சு இழுத்துட்டு போயிடுறாங்கன்றது வேற விஷயம். இருந்தாலும் போன்ல அவ்வளவு சீரியஸா இருக்கிறானா பாத்துக்கோங்களேன். மறுநாள் காலையில நம்ம ஹீரோயினோட தங்கச்சியை காட்டணுமே. அவங்க அம்மா கிட்ட ரெண்டு பேரும் வெளியே போனாங்க, இன்னும் வந்து சேரல. ரெண்டு பேரோட போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குதுன்னு அவங்க அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மொத ஆள ஹீரோ வரான். வரும்போது தனியா வரல, அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி பண்ணதா ஒரு சீனை கிரியேட் பண்றதுக்காக அவங்க கூட எல்லாரையும் சேர்த்துதான் வந்திருக்கான். டேய் எங்கடா நீ மட்டும் வந்திருக்க, எங்க அக்கா எங்கடான்னு கேட்க, உங்க அக்காவா தெரியலையே, உங்க அக்காவை நான் பாக்கலையே, உங்க அக்கா என்ன வீட்டுக்கு வரலையான்னு கேட்கும் போதே பின்னாடி ஹீரோயின் வந்து நிக்கிறா. அது நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணு அவன் ஒரு பக்கம் உருட்ட, தங்கச்சிக்காரிக்கு நம்பறதான் நம்பலையானு தெரியல, ஆனா வரும்போது ரெண்டு பேரும் செட்டப்போட கேங்கா தான் வந்திருக்காங்கன்னு வைங்களேன். வந்தது மட்டும் இல்லாம எல்லாம் கும்பலா சேர்ந்து சந்தோஷமா சமைச்சு சாப்பிட்டு பாட்டு பாடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்க, இது ஏன் தங்கச்சிக்காரி அவங்க அம்மாவுக்கு ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மாவுக்கு அதுக்கு மேல பயம் கிளம்பிருச்சுன்னு வைங்களேன். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே டாக்டர் சொன்னாங்கல்ல, ஒன்னா ஒரே ரூம்ல படுத்துக்கோங்க அப்படின்ட்டு. இவங்க படுத்துக்கிறத பத்தி சொன்னா இவங்க மறுபடியும் ஒரே குடும்பமா ஒண்ணு மண்ணா வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படிதாங்க மறுநாள் காலையில ஒரு கூத்து ஒரு நடக்கும் பாருங்க. ஐயோ ஐயோ, ஹீரோட டிரஸ் ஹீரோயினோட ரூமுக்கு முன்னாடி கிடக்கிறத பார்த்து தங்கச்சிக்காரி அடங்கொப்பமோன்ல என்னடா நடக்குதுங்கன்னு போய் கதவை திறக்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க, ஐயோ இவங்க கத்த, பதிலுக்கு இவங்க ரெண்டு பேரும் கத்த, ஐயோ மன்னிச்சிருக்க நான் தெரியாதனமா வந்துட்டேன், நான் கதவை சாத்திடுறேன் நீங்க பண்ணிக்கோங்க அப்படின்னு அதை உத்து உத்து பாத்துக்கிட்டு நேரம் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி, அம்மா அக்கா மாமாவை ரேப் பண்றா, ஆமா ஆமா நான் என் ரெண்டு கண்ணால பார்த்தேன் அப்படின்னு போட்டு கொடுக்க, இதை கேட்ட ஹீரோ வேண்டான்னு கத்திக்கிட்டே ஓடி வர, அப்ப கீழே இருந்த பால்ல சரி குட்டு பயவில் டம்முன்னு கீழே விழுந்து போயிடுறாங்க. உடனே ஹீரோயின் பதற அடிச்சுட்டு ஓடி வந்து, ஐயோ என் புருஷனுக்கு என்னாச்சு என் புருஷனுக்கு என்னாச்சுன்னு பிடிச்சிட்டு உழுக்க, அந்த பயவில் திடீர்னு பேய் மாதிரி எந்திரிச்சு உட்காறேன். ஹீரோயின் உனக்கு ஒன்றும் ஆகலையே நீ நல்லா தான் இருக்குன்னு கேட்கும்போது, இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் நல்லா தான் இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன்ட்ட கிட்ட இருந்துச்சு இங்கே பாருங்க, ஒன்றும் இல்லை இங்கே பாரு மச்சினுச்சு, இங்கே பாரு நீ நினைக்கிற மாதிரி இங்கே ஒன்றும் நடக்கலை புரியுதா, அதை பற்றி எதுவும் உங்கள் அம்மா கிட்டலாம் பெருசாக எதுவும் பண்ணிக்க வேணாமே சரியா, இந்த காடு வச்சுக்கோ நீ என்ன வேணாலும் சாப்பிடு சரியா, செஞ்சதை உங்கள் அம்மா கிட்ட மட்டும் போட்டு கொடுத்துறாதா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, இவங்க ரெண்டு பேரும் மரண விதியில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யோ மாமா என்னையா பண்ணுற, இப்போ தான் நீ என்ன ரொம்ப பயமுறுத்துற, தயவு செஞ்சு நிறுத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இதுக்கடா இவளுக்கு சம்மந்தமே இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது தான் தெரியுது, ஆளு இவங்கள பார்த்து காடை நீட்டிக்கிட்டு இல்லை ஃபோட்டோவை பார்த்து காடை நீட்டிக்கிட்டு இருக்கிறா, போச்சா மூளை குழம்பி போச்சா. அது மட்டும் இல்லாமல் ஆளு கொஞ்ச நேரத்தில் அப்படியே டமால்னு சரிஞ்சு விழுக, அப்புறம் என்ன நேரடியாக ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணிடுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஹீரோ ஒரு வழியா கண்முழிக்க அங்க எல்லாருக்கும் பயங்கர ஹாப்பி, போமா போமா போய் முதல்ல அக்காவை கூட்டிட்டு வாமான்னு சொல்லிவிட்டு ஹீரோ கிட்ட, நாரா உனக்காக எப்படி எழுத தெரியுமா, நல்ல வேலை உனக்கு ஒன்றும் ஆகல, அங்க பாரு நாராவை நீயே கொஞ்சம் பாருன்னு சொல்லும் போது ஆள ரொம்பவே எழுதிருக்காங்க, அதை மூஞ்ச பார்க்கும் போதே தெரியுது. அதன் பிறகு இவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுமே அம்மா வந்து, நான் ஏற்கனவே உங்களை வான் பண்ணல, இதுக்கு மேல என் பொண்ணு இருங்க இருக்க மாட்டான், டிவோர்ஸ் வாங்குற வரைக்கும் நீயே இந்த வீட்டுல இருக்கலாம், அதன் பிறகு நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பி கேட்கும்போது உனக்கு உன்னோட ஞாபகங்கள் திரும்ப வந்துருச்சு தானே அப்படின்னு கேப்பா பாருங்க, என்னடா நடக்குதுன்னு பார்த்தா இவனுக்கு உண்மையாலுமே ஞாபகங்கள் திரும்ப வந்துருச்சுங்க. உன் கண்ணில் நான் பார்த்தேன், உன்னோட கண்கள் என்ன அன்போட பார்க்கல காதலோட பார்க்கல விருப்போட பார்த்த கண்களை நான் பார்த்தேன், அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன் உனக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு. சரி ஓகே இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலான்னு ஹீரோயின் சொல்றா, இவனும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஆனா ஹீரோயினால இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியல, ஏன்னா அவ இப்ப உண்மையாவே காதலிக்கிறாங்க. அதன் பிறகு டிவோர்ஸ்னாலும் வருது, டிவோர்ஸும் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேருமே சுமூகமா நீ போய் வாழ்க்கையை பாரு, நான் போய் என் வாழ்க்கையை வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் பிரிஞ்சு போயிடுறான். அதன் பிறகு ஹீரோவும் கேஷுவலா அவன் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்து இந்த போட்டோவை பார்க்கும்போது அந்த இடத்துல இருக்கிற பாலையும் எடுத்து பார்த்தா அந்த ஞாபகம் மருந்து ஏற்பட்டதுக்கு அப்புறம் ஏற்பட்ட நல்ல நல்ல நினைவுகள்லாம் இருக்குது பாத்தீங்களா, அது இவன் மனசு முழுக்க நினைஞ்சிருக்கு. நான் சொல்றது தன் பொண்டாட்டிய பத்தின நல்ல நினைவுகள் மட்டும் விட கூட என்னன்னா, ஹீரோயினே அந்த கிரவுண்ட்ல இருந்து ஒரு பால் ஒன்று எடுத்தால அந்த பாலில் என்ன தெரியுமா எழுதி வச்சிருக்கா, நம்மளோட நினைவுகள் மறுபடியும் நமக்கு திரும்ப வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன் அப்படின்னு எழுதி வச்சிருக்கா. இதை மட்டும் ஹீரோ முன்னாடியே பார்த்திருந்தானே ஏதாவது ஒன்று பண்ணியிருந்திருக்கலாம். மறுபடியும் ஹீரோ லேட்டு, தத்தி நாய். அப்படியே இந்த பக்கம் பார்க்கணுமே, ஹீரோயின் வெளிநாடு கிளம்புறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கா. அதுவும்
இவன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கும்போது அம்மா இவ முகத்தை பாக்குறாங்க. அவ முகத்திலேயே எல்லா விஷயமும் தெல்ல தெளிவா எழுதி ஒட்டிருக்கு. போறதுக்கு துளி கூட விருப்பமே இல்ல, எனக்கு அவன் தான் வேணும் அப்படின்னு. அதனால மறுநாள் காலையில நேரம் ஹீரோ வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்க, இவனுக்கு ஒன்னும் புரியல. என்னாச்சு மேடம், புரியல. நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. உடனே அவனை பிடிச்சி உட்கார வச்சு சாப்பிடும்போது, சனினே சனினே, அவங்க உன்னை அவளை மீட்டு கொண்டு வரதுக்காக ஒரு வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க, தயவு செஞ்சு அதாவது பயன்படுத்தி தொலை அப்படி இப்படின்னு சொன்னாலும் ஹீரோவுக்கு அதை பத்திலாம் இதே இல்ல. சரிடா உன்னு செய், நீ அவளை பத்தி யோசிச்சு பாரு, உனக்கு என்னெல்லாம் ஞாபகம் வருதுன்னு கேட்க. இவன் கண்ணை மூடி யோசிச்சு பார்த்தா கழுவி கழுவி ஊத்துனது மோசமா நடந்துகிட்டது மட்டும்தான் ஞாபகம் வந்துட்டு போகுது. ஆனா இந்த போனை நோண்டிட்டு இருந்தான் பாத்தீங்களா, அந்த பயப்புல ஏன் உங்க ரெண்டு பேத்துக்குள்ள நல்ல நினைவுகளே இல்லையா, நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சந்தோஷம் நினைக்கிறேன். அதுக்கு எல்லாத்தையும் ஞாபகம் வர அடுத்த சீனுக்கு வேகமா ஏர்போர்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. ஆனா இவன் ஃப்ரெண்டுக்காரன் போனை நோண்டிக்கிட்டு இருந்தவன், ஏன்டா ஆமையிலேயா போயிட்டு இருக்கான், வேகமா போய் தொழடா பரதேசி பரதேசி திட்ட, வேற வழி வண்டி அடிச்சு பிடிச்சி கிளப்பிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த பயப்புல ஒரு செம்மையான பாயிண்டையும் பிடிச்சி வைக்கிறாங்க. ஆக்சுவலி கொரியா மாதிரியான நாடுகள்லாம் இப்போ டிவோர்ஸ் ஆகுதுன்னு வைங்களேன், 3 மாசத்துக்குள்ள அங்க இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் ஆபீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணணும், அப்படி இல்லனா இவங்களோட டிவோர்ஸ் கேன்சல் ஆயிரும். புரியல, இவங்களோட டிவோர்ஸ் செல்லாதுன்னு அர்த்தம். சோ ஹீரோயினும் ரிப்போர்ட் பண்ணல, அழகாக அந்த தருணங்களை பத்தி அவங்க யோசிச்சு பாக்குறது இல்ல, அவங்களோட நல்ல நினைவுகளை பத்தி யோசிச்சு பார்த்தாவே போதும், அவங்களுக்குள்ள பிரேக்கப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரவே வராது. அந்த கெட்ட நினைவுகளை மட்டுமே என்னோட மைண்டுக்குள்ள ஓட விட்டதுனால நான் உன்னை எவ்வளவு காதலிச்சேன் அப்படிங்கிற விஷயத்தையே நான் மறந்துட்டேன். அந்த கெட்ட நினைவுகள் தான் என்னை முட்டாளாக்கிருச்சு. இதுக்கு மேல நான் ஓடி ஒளியறதா இல்ல, அந்த சந்தோஷமான தருணங்களை நான் இழக்கவும் தயாரா இல்ல, நான் உன்னை மட்டும்தான் நான் காதலி, உனக்கும் அந்த சந்தோஷமான நினைவுகள் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இப்ப போடுவாங்க பாருங்க தக்காளி ஒரு செக்க பல்பு. ஹீரோயின் காதல இருந்து ஏர்பாட்ஸ் எடுத்து, சாரி நீ என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்த இந்த ஏர்பாட்ஸ் நான் ஆஃப் பண்ண மறந்துட்டா அப்படின்னு சொன்னதுமே மாத்தாயே மறுபடியும் அந்த டைலாக்ல திருப்பி பேச முடியாதுமா. ஐயோ இது எல்லாத்தையும் கையில எழுதி வேற வச்சிருக்கேனே, இப்ப எதுக்கு இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே. அது வந்து காக்கா குருவி, அது வந்து நாம மறுபடியும் அப்படின்னு இவன் ஏதோ சொல்ல வரத்துக்குள்ள நீ மறுபடியும் சிரிக்கிறத பாக்கும்போது எனக்கு உண்மையிலுமே சந்தோஷமா இருக்கு, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு கிளம்பி போக, இவங்களுக்கு எல்லாம் என்ன ரியாக்ஷன் கொடுக்கறதுனே தெரியல. ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ், ஏன்டா சனியனே சனியனே போன் இருக்குதுல்ல ஒன்னு போன், அது என்ன மரம் தொலைச்சிட்டியா இல்ல ஆத்துல எங்க தூக்கி போட்டு வந்துட்டியா, போன் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன் உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி தொலைச்சாதான் என்ன அப்படின்னு கழுவி கழுவி ஊத்த, நான் என் போனை மறந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு போகமா ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்துட்டு இருக்கான். அதை விட ஒரு காமெடி என்ன தெரியுமா, நரக்க பறக்க வந்த வண்டியை போலீஸ்காரங்க தூக்கிட்டு போக, அதை ரெண்டு பேரும் பின்னாடியே துரத்துக்கிட்டு போறதெல்லாம் என்ன கொடுமையா சொல்றது. அந்த போனை மட்டுமே பாத்துக்கிட்டு இருந்த பயப்புல, கையில டாக்ஸிக்கான காசு வச்சிருக்கல வா போவோம் அப்படின்ட்டு போக. ஹீரோக்கா சோகத்துக்கு மேல சோகம் தான் போங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோயின் கூப்பிட, இவனுக்கு ஷாக்கு இவன் ஃப்ரெண்டுக்காரனுக்கு ஷாக்கு, நான் கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்ல ஹீரோ அப்படியே திருப்பி பார்க்க, ஐயோ மன்னிச்சிருக்கு இது எனக்கு தெரியாம போச்சேன்னா அதுக்கப்புறம் தான் போன் பார்த்த பயப்புல ஓடுது. அம்மா நீ எதுக்காக இங்க திரும்பி வந்த,
வந்தேன், அது அது வந்து உனக்காக தான் வந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல வரத்துக்குள்ள, நீ என்ன சொன்னால உன் மனசு முழுக்க கெட்ட நினைவுகள் மட்டும்தான் இருக்கு, அதனாலதான் டிவோர்ஸ் பண்றேன் அப்படின்னு. ஆனா எனக்குள்ள அந்த கெட்ட நினைவுகள் எதுவுமே இல்லை, நல்ல நினைவுகள் மட்டும்தான் இருக்கு. ஏன்னா எனக்குதான் மெமரி லாஸ் ஆயிருச்சு. இதெல்லாம் நியாயமே இல்லை. ஒன்னு செய், நீ என்ன திரும்ப பண்ற, என்னோட ஞாபகங்கள் திரும்ப வர வரைக்கும் வெயிட் பண்ணு. நானும் டிஸ்ட்ரிக்ட் ஆபீஸ்ல நம்ம டிவோர்ஸ் பத்தி எதுவும் ரிப்போர்ட் பண்ணல, அப்படி இல்லனா இந்த 3 மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணு, நான் 3 மாசத்துக்குள்ள என்னோட முடிவை எடுத்துறேன் அப்படின்னு சொன்னதும் நான் இதுதான் பேபி இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஆக்சுவலி சொன்னதே அதுதான் அப்படின்னு சிரிக்க ஹீரோயினும் சிரிக்க. அப்புறம் என்ன, இவங்க மறுபடியும் ஒன்னு சேர்ந்து கட்டிப்பிடிச்சு சந்தோஷமா இருக்காங்க, இதோட படமும் முடியுது. இதுக்கு பேரு தாங்க ஹாப்பி எண்டிங். சும்மா காதலிக்கிறோம், ஊரை சுத்துறோம், காமத்துக்காக ஈடுபடுறோம், இதோடய முடிச்சு போயிட்டா அதுக்கு பேர் காதலே கிடையாது கிடையாது கிடையாது. கடைசி வரைக்கும் ஒன்னா நின்று வாழணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா, அதுக்கு பேர் தாங்க உண்மையான காதல். இவங்களோட கெட்ட நினைவுகள் இவங்களை ஆட்டி படைச்சு இவங்க வாழ்ந்த சந்தோஷமான வாழ்க்கையை இவங்க கண்ணுக்கு தெரியாம போச்சு. இப்பவும் பல குடும்பங்கள்ல அதுதானே நடக்குது, இவங்க சந்தோஷமா இருந்த நாட்கள்லாம் மறந்துடுறாங்க, இவங்களோட மோசமான நாட்களை மட்டுமே ஞாபகப்படுத்தி வச்சுக்கிட்டு இருந்தா இவங்க வாழ்க்கை எப்படி சந்தோஷமா இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு கெட்ட நினைவுகளையும் மோசமான நாட்களையும் தூக்கி போடுங்க. ஒரு சில மறக்க முடியாத நாட்களும் இருக்கும், மன்னிக்க முடியாத நாட்களும் இருக்கும். அந்த விஷயத்தை பத்தி எனக்கு தெரியும். இருந்தாலும் சந்தோஷமா இருக்க ட்ரை பண்ணலாமே. அம்மா பெரிய விஷயத்துக்குலாம் தூக்கி போட்டுருங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் சண்டை போடுறத விட்டு கொடுத்துருங்க. முக்கியமா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள காதலர்களுக்குள்ள என்ன சண்டை வரும்னு நினைக்கிறீங்க, அதை வாங்கி தரல, அப்படி பண்ணல, இப்படி பண்ணல, நீ எனக்காக டைம் ஒதுக்கல, இதுதானே இருக்கிறதுலே மிகப்பெரிய பிரச்சனை. கொஞ்சமா நம்மளோட துணைவிக்காக செஞ்சா என்ன, சின்ன சின்ன சண்டையெல்லாம் தூக்கி போட்டு ஒதுக்கி வச்சுட்டாவே வாழ்க்கை டெய்லி சந்தோஷமா தாங்க இருக்கும். ஆனா ஈஸியான ஒரு வாழ்க்கையை நாம தான் மேலும் மேலும் பிரச்சனைகளை மட்டுமே யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா மாத்திக்கிறோம். சின்ன பிரச்சனைகளை நம்ம கண்டுக்கலனா பெரிய பிரச்சனைகள் கூட நம்மளுக்கு சின்ன விஷயமா மாறிடும். அதனால கெட்ட நினைவுகளை தூக்கி போட்டு சந்தோஷமான நினைவுகளை மட்டுமே மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க. முக்கியமா டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு 100 தடவையாச்சும் சிரிக்க முயற்சி பண்ணலாமே. ஆனா அதுக்குதான் முயற்சி பண்றேன், இது வரைக்கும் கவுண்ட் பண்ணல, ஆனா நான் இப்ப முன்னே விட நிறைய சிரிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க, லைஃப் நல்லா இருக்கும். டாடா, see you, bye bye.